கேரள மாநிலம் வயநாடு மக்களுக்கு உதவிட புதுச்சேரி ஏஐடியுசி தொழிற்சங்கம் வேண்டுகோளை ஏற்று புதுச்சேரி மார்க்கெட் வியாபாரிகள் 2 லட்சத்திற்கும் மேல் மதிப்புள்ள அரிசி, சமையல் எண்ணெய், மளிகை பொருட்கள், கைலி, புடவை, துணி வகைகள், பிளாஸ்டிக் குவளை, பாய், தலையணை சோப்பு, பற்பசை, பிரஷ் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார்கள். சாலையோர வியாபாரிகளின் மனிதநேயம் பெரிய மார்க்கெட்டை சுற்றியுள்ள ரங்கப்பிள்ளை வீதி, பாரதி வீதி, நேரி வீதி ஆகிய பகுதிகளில் சாலை ஓரங்களில் கடை வைத்து வியாபாரம் செய்யும் சாதாரண ஏழை எளிய மக்கள் தங்களுடைய பங்களிப்பாக 18,450 ரூபாய் கொடுத்தார்கள். பெரிய மார்க்கெட்டில் கருவேப்பிலை வியாபாரம் செய்து வரும் ஆறுமுகம் ரூபாய் 25,000 கொடுத்து நெகிழ வைத்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் இணைப்பு சங்கங்களில் தொழிலாளர்களிடமும் பொதுமக்களிடமும் வயநாடு பேரிடர் நிவாரண நிதி வசூலித்து அனுப்பி வைக்குமாறு ஏஐடியுசி தொழிற்சங்க அகில இந்திய பொது செயலாளர் தோழர் அமர்ஜித் கவுர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து ஏஐடியுசி தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகளும் முன்னணி தோழர்களும் சங்க உறுப்பினர்கள் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வயநாடு பேரிடர் நிவாரண நிதி பொருட்கள் வசூலித்து ஏஐடியுசி புதுச்சேரி மாநில தலைமையிடம் ஒப்படைத்தால் மத்திய தலைமை மூலம் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.